யாமறிந்த குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போவும் நம்ம பார்க்க இருக்க பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கந்திஷ்டியோட ஒரு பதிவு தான். இந்த கந்திஷ்டியோட ஒரு பதிவுக்கு நிறைய நம்ம வந்து இந்த இதில் வந்து கண்டினியூஸாக பதிவு போட்டிருப்போம். விதவிதமான ஒரு சொல்யூஷன்ஸை கொடுத்துருப்போம். என்னடா இது ஒரே சொல்யூஷன் கொடுக்காம, ஏன்னா உங்கள் வீட்டில் இருக்க அந்த வைப்ரேஷன்ஸோட அந்த பேட் வைப்ரேஷன்ஸோட பவர்ஸ் வந்து ஒவ்வொரு இடத்துல வேறுபடும். ஒரு சில பேர் வீட்டில் ஜாஸ்தி இருக்கலாம், ஒரு சில பேர் வீட்டில் கம்மியாக இருக்கலாம். அந்தந்த பவருக்கு ஏற்ற மாதிரி வந்து அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும். இப்போ வந்து ஒரு சில பேர் வீட்டில் அந்த கடல் நீர் தெரிச்சா வந்து அங்கே இருக்க பேட் வைப்ரேஷன்ஸ் போகலாம். நீங்கள் நிறைய பதிவு பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு பதிவுக்கும் வந்து ஒவ்வொரு விதமான பவர்ஸ் உண்டு. அதனால தான் இதை பற்றி வந்து இன்னும் டீட்டெயில்ஸாக வந்து கண்டினியூஸாக வந்துட்டுருக்கு. இதுக்கப்புறமா வந்து இந்த கந்திஷ்டி போகிறதுக்கான நிறைய பதிவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு, கண்டிப்பாக வரும். இந்த பதிவில் வந்து பார்த்திங்கன்னா இது அமாவாசை மற்றும் பௌர்ணமி அஷ்டமி நவமி இந்த போன்ற திதிகளில் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, சாம்பிராணி பொடியுடன் கருவேலம் பட்டை பொடி வெண்கடுகுத்தூள் இந்த மூணுத்தையும் ஒன்றா கலந்துக்கோங்க. கலந்துட்டு வீட்டில் வந்து பௌர்ணமி அமாவாசை அஷ்டமி நவமி இந்த போன்ற நாட்களில் வந்து தூபம் வீட்டில் போட்டுனுவாங்க. அதாவது சாம்பிராணி கருவேலம் பட்டை பொடி அப்புறம் வெண்கடுகு தூள் இந்த மூணு தூளையும் வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி பௌர்ணமி அமாவாசை அஷ்டமி நவமி இந்த நாட்களில் கண்டினியூஸாக போட்டுன்னு வந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்க எதிர்மறை சக்தி போய் நேர்மறை சக்தி வரும். அதாவது பேட் வைப்ரேஷன்ஸ் போயிட்டு குட் பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் வந்து நம்ம வீட்டுக்கு வரும். இதை செஞ்சு உங்களால் முடிஞ்சதை நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணி இதை செஞ்சுன்னு வாங்க, கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் அடுத்த லெவல் போகிறதுக்கான மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இது. இதை செஞ்சு செஞ்சுன்னு வாங்க. நன்றி, வணக்கம்.